வணக்கம் ஆகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அடுத்த மாதம் லண்டனில் இருந்து பாகிஸ்தான் திரும்புகிறார் நவாஸ் ஷெரீப் அமெரிக்கா சாகச காட்சியில் இரண்டாம் உலக போர்க் கால விமானங்கள் நடுவானில் மோதல் கொலம்பியாவில் சபரிமொழிக்குள் ஒழித்து வைத்து போதைப் பொருள் கடத்த முயற்சித்த இரண்டு பெண்கள் கைது ஆப்கானிஸ்தானில் வறுமையின் காரணமாக தனது குழந்தையை விற்க முயன்ற தாய் பொலிவியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தாமதம் எதிர்ப்பு தெரிவித்து மூன்று வாரங்களாக தொடரும் போராட்டம் பசிபிக் கடல் பகுதியில் சக்திவாய்ந்த நிலநடுக்கம் டோங்கோ தீவிர சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாக பரபரப்பு சவுதி பட்டத்து இளவரசர் முகமது பின் சால்மாரின் பாகிஸ்தான் பயணம் தள்ளிவைப்பு கால்வாய்க்குள் கவிழ்ந்த சீனாவில் மீண்டும் அதிகரிக்கும் கொரோனா பதினோராயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிப்பு உலக மக்கள் தொகை நவம்பர் பதினைந்தாம் திகதிக்குள் எண்ணூறு கோடியாகும் என ஐநா தெரிவிப்பு விரிவான செய்திகள் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஊழல் வழக்கில் பாகிஸ்தான் முன்னாள் பிரதமரும் பாகிஸ்தான் முஸ்லிம் லீக் கட்சியின் தலைவருமான நவாஸ் ஷெரீஃபுக்கு ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது உடல்நல பாதிப்பு காரணமாக சிகிச்சை பெற லாகூர் நீதிமன்ற அனுமதியுடன் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு லண்டன் சென்ற ஷெரீப் அதன் பின் நாடு திரும்பவில்லை பாகிஸ்தானில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு நவாஸ் ஷெரீப்பின் சகோதரர் ஷபாஸ் ஷெரீப் புதிய பிரதமராக பொறுப்பேற்றார் இதனிடையே கடந்த ஏப்ரல் மாதம் பதவி நீக்கம் செய்யப்பட்ட முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துக்கு புதிதாக தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார் பதவிக்காலம் நிறைவு பெறுவதால் பாகிஸ்தான் நாடாளுமன்றத்துக்கு அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்குள் புதிய தேர்தல் நடத்தப்பட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பொது தேர்தலில் தனது கட்சியை வழிநடத்த வசதியாக அடுத்த மாதம் பாகிஸ்தான் திரும்ப நவாஸ் ஷெரீப் முடிவு செய்துள்ளதாக அந்நாட்டு ஊடக அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்காவின் டெக்ஸாஸ் மாகாணத்தில் டாலாஸ் நகரில் விமான நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இதில் போயிங் குண்டுகள் விமானம் மற்றும் ஒரு சிறிய என்ற விமானமும் விண்ணில் பறந்து சென்றன இந்த இரு விமானங்களும் குறிப்பிட்ட ஆடி உயரத்தில் பறந்து சென்ற போது நடுமாண்டில் திடீரென மோதி விபத்தில் சிக்கின இந்த சமூகத்தில் போயிங் விமானத்தின் மீது சிறிய விமானம் மோதுள்ளதில் இந்த விபத்து உண்டாகியுள்ளது இரண்டு விமானங்களும் விபத்தில் துண்டுகளாக உழைத்து சிதறின தொடர்ந்து தரையில் தீப்பிடித்து எனினும் விமானத்திலிருந்து விமானிகளின் நிலை என்னவென தெரியவில்லை என டல்லாஸ் தெரிவித்துள்ளார் இரண்டு போர் விமானங்கள் வகையை சேர்ந்தவை இதில் போயிங் விமானம் ஜெர்மனிக்கு எதிராக இரண்டாம் உலக போரில் வெற்றி பெற முக்கிய பங்காற்றிய நான்கு எஞ்சின்கள் கொண்ட குண்டுமாலை பொழியும் விமான வகையாகும் எனவும் இவற்றில் மற்றும் ஒரு சிறிய விமானம் போர் விமானமாகும் எனவும் இரண்டாம் உலக போரின் போது தயாரிக்கப்பட்ட இந்த விமானம் சோவியத் விமான படையால் மட்டுமே பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது விமான நிலையத்தில் போதைப் பொருள் தங்கம் உள்ளிட்ட பொருட்களை கடத்த முயற்சி செய்யும் நபர்களை சுங்கத்துறை அதிகாரிகள் கையும் களமாக பிடித்தாலும் கடத்தலில் ஈடுபடுவோர் தங்கள் வேலையை செய்து முடிக்க யுக்திகளை பயன்படுத்திக் புதுப்பு அந்த வகையில் தலையில் மாட்டிக்கொள்ளும் சபரிமொழிக்குள் சுமார் இரண்டு கிலோகிராம் இடையிலுள்ள கொகை போதைப் பொருளை இரண்டு பெண்கள் கடத்த முயற்சி செய்த போது விமான நிலையத்தில் பிடிப்பட்ட சம்பவம் பொலிவியாவில் அரங்கேறியுள்ளது இருவேறு விமான நிலையங்களில் நடத்தப்பட்ட சோதனையில் இந்த பெண்கள் தங்கள் தலையில் வைத்திருந்த சபரிமொழிக்குள் மாத்திரை வடிவில் போதைப் ஒழித்து வைத்து கடத்த முயன்ற போது தெரிய வந்துள்ளது இந்த போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அந்த பெண்களை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது ஆப்கானிஸ்தானில் பால்க் மாகாணத்தில் உள்ள ஒரு குடும்பம் காரணமாக தங்கள் குழந்தையை விற்க முயன்றதாக செய்திகள் வெளியாகியுள்ளன மாகாணத்தில் உள்ள சில உள்ளூர்வாசிகள் அந்த குடும்பத்தின் பொருளாதார நிலைமையை மேம்படுத்த உணவு மற்றும் பிற உதவிகளை வழங்கிய பின்னர் இரண்டு வயது குழந்தை விற்கப்படாமல் காப்பாற்றப்பட்டது இதுகுறித்து குழந்தையின் தாய் கூறும்போது நாங்கள் மிகவும் கடிதமான சூழ்நிலையில் இருக்கின்றேன் என்னிடம் சாப்பிட அல்லது எரிபொருளை பயன்படுத்த எதுவும் இல்லை குளிர்காலத்தில் வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்க முடியவில்லை கடுமையான வறுமையின் காரணமாக தனது பிள்ளை குழந்தையை விற்க முயற்சி செய்ததாக அவர் கூறியுள்ளார் மிகவும் மோசமான நிலையில் அங்கு வசிக்கும் மாகாணம் மற்றும் குடியிருப்பார்களின் தல நிலைமை குறித்து அதிகாரிகளிடம் அந்த பெண் கூறியுள்ளார் உள்ளூர் அரசாங்கமோ அல்லது விமான அமைப்புகளோ தனக்கு ஒரு வருடத்துக்கு மேலாக எந்த உதவியும் செய்யவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார் ஆப்கானிஸ்தானை தலிபான்கள் தாங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததிலிருந்து அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு அடிப்படை வசதிகள் எதுவும் கிடைக்கவில்லை என்றும் கடுமையான மனிதாபிமான நெருக்கடி ஏற்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது தென் அமெரிக்க நாடான பொலிவியாவில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படும் என அந்த நாட்டின் ஜனாதிபதி லூயிஸ் ஆக்ரோ தெரிவித்துள்ளார் ஆனால் மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த அடுத்த ஆண்டு நடத்த வேண்டும் எனவும் அரசியல் காரணங்களுக்காக இப்பணியை ஆளும் அரசு புறந்தள்ளி வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றன இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொலிவியா நாட்டில் அரசுக்கு எதிராக தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன இந்த மூன்று வார கால போராட்டத்தில் நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் நூற்றி அறுபதுக்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்துள்ளனர் இந்த நிலையில் பொலிவியாவின் மிகப்பெரிய நகரமான சாண்டோ குரூஸ் நகரில் மூன்றாவது வாரமாக நடைபெறும் போராட்டத்தில் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே மோதல் வெடித்துள்ளது இந்த மோதலில் பலர் படுகாயமடைந்தும் சிலர் காயமடைந்து உள்ளனர் போலீசார் தடியடி நடத்தி போராட்டக்காரர்களை கலைத்துள்ளபியும் குறிப்பிடத்தக்கது தெற்கு பசிபிக் பெருங்கடலில் டோங்கா என்ற தீவு நாடு அமைந்துள்ளது இந்த தீவில் நேற்றைய தினம் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது டோங்கா நாட்டின் தலைநகரான நஹுவாலோஃபாவில் இருந்து சுமார் இருநூற்று கிலோமீட்டர் தூரத்தில் பசிபிக் பெருங்கடலில் சுமார் இருபத்தி நான்கு தசம் எட்டு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கத்தில் மையம் அமைந்திருந்தது இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் அளவு கோளில் ஏழு புள்ளி மூன்றாக பதிவாகியுள்ளது இதனையடுத்து டோங்கா தீவில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டது பின்னர் திரும்ப பெறப்பட்டுள்ளது இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரங்களில் வசிக்கும் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இந்த நிலநடுக்கத்தால் உயிரிழப்பு எதுவும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் நட்பு நாடாக சவுதி அரேபியா உள்ளது பாகிஸ்தானுக்கு அப்பப்போது பெருமளவு உதவிகளை சவுதி வழங்கி வருகிறது இதனிடையே சவுதி பாட்ட இளவரசர் முகமது பின் சல்மான் எதிர்வரும் தகுதி பாகிஸ்தான் செல்வதாக திட்டமிடப்பட்டிருந்தது இந்த பயணத்தின் போது முகமது பின் சல்மான் பாகிஸ்தானுக்கு நான்கு இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களை நிதியுதவியாக வழங்குவதற்கான அறிவிப்பை வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் சவுதி பாட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானின் பாகிஸ்தான் பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப் அரசுக்கு எதிரான முன்னாள் பிரதமர் இம்ரான் கான் போராட்டத்தில் குதித்துள்ளார் இதனால் பாகிஸ்தான் அரசியலில் குழப்பமான சூழ்நிலை நிலவி வருகிறது இந்த நிலையில் சவுதி இளவரசர் முகமது பின் சல்பான் பாகிஸ்தான் பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ள நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எகிப்து நாட்டின் வடக்கு மாகாணம் நைல் டெல்டா இந்த மாகாணத்தில் முப்பத்தைந்து பயணிகள் பயணிகளை ஏற்றுக்கொண்டு பஸ் ஒன்று நேற்று சென்றுள்ளது டகாலியா மாகாணம் மகாநகர் பகுதியில் சென்று கொண்டிருந்த போது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த பஸ் சாலையோரம் இருந்த கால்வாய்க்குள் பாய்ந்துள்ளது இதில் கால்வாய் நீரில் பலர் அழைத்து செல்லப்பட்டதுடன் மேலும் பலர் தண்ணீரில் மூழ்கியுள்ளனர் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆனால் இந்த விபத்தில் சிக்கி பஸ்ஸில் இருந்த இருபத்தொரு பேர் உயிரிழந்துள்ளனர் எஞ்சி பதினான்கு பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர் டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்ததால் பஸ் விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது இந்த விபத்து குறித்து போலீசார் விசாரணைகளை நடத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது உலகின் முதல் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவின் வுகா நகரில் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது அங்கிருந்து உலகம் முழுவதும் பரவி வரலாறுக்கான தாக்கத்தை கொரோனா வைரஸ் தொற்று நோய் ஏற்படுத்திவிட்டது கொரோனா தடுப்பூசி உள்ளிட்ட பால்வகை தடுப்பு நடவடிக்கைகள் காரணமாக உலக நாடுகள் தற்போது படிப்படியாக கொரோனா தொற்றிலிருந்து மீண்டு வருகின்றது இந்த நிலையில் சீனாவில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் கொரோனா பாதிப்புகள் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்துள்ளது நேற்று முன்தினம் அங்கு பத்தாயிரத்து எழுநூற்றி இருபத்தி ஒன்பது பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இது கடந்த ஆறு மாதங்களில் இல்லாத அளவிற்கு அதிக பாதிப்பு எண்ணிக்கையாகும் இந்த நிலையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பாதிப்பு எண்டிக்கை பதினோரா ஆயிரத்தை தாண்டியுள்ளது அதன்படி கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சீனாவின் உள்ளூர் நகரங்களில் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் பத்தாயிரத்து நானூற்றி நாற்பத்தாறு பேருக்கு கொரோனா அறிகுறி இல்லாதது எனவும் உறுதியாகியுள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அங்கு கொரோனாவால் புதிதாக உயிரிழப்பு ஏற்படவில்லை எனவும் சீனாவில் இதுவரை கொரோனா பாதிப்பின் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஆறாக உயர்ந்துள்ளதாகவும் மேலும் சீனாவில் இதுவரை உறுதி செய்யப்பட்ட கொரோனா பாதிப்புகளின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபதாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஏழாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது உலகின் மக்கள் தொகை இன்னும் சில நாட்களில் எண்ணூறு கோடியாக அதிகரிக்க உள்ளதாக ஐக்கிய நாடுகள் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நவம்பர் பதினைந்தாம் தொகுதி உலக மக்கள் தொகை எட்டு பில்லியன் இலட்சத்தை எட்டுகின்றது எனவும் தற்போது சீனா முதலிடத்தில் இருந்தாலும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் மக்கள் தொகையில் இந்தியா முதலிடத்தில் இருக்கும் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்கா மூன்றாவது இடத்திலும் நைஜீரியா நான்காம் இடத்திலும் பாகிஸ்தான் ஐந்தாவது இடத்திலும் மக்கள் தொகை பெருக்கத்திற்கு காரணமாக உள்ள நாடுகள் ஆகும் இதேபோல் சராசரி மனித ஆயுள் காலமும் சில ஆண்டுகள் அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள்